செய்யப்போறீங்கக்கா? இந்த தம்ளர் எல்லாம் ஒரு தம்ளர் இட்லி அரிசி எடுத்துருக்குறேன். உரப்பு வடை செய்ய அரை தம்ளர் கடலைப்பருப்பு, கால் தம்ளர் துவரம் பருப்பு, கால் தம்ளர் பயத்தம் பருப்பு, மூணு கூணு உளுத்தம் பருப்பு, பத்து பட்டை மிளகாய் எல்லாம் நாலு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி உரப்பு வடை செய்ய போகிறோம். வாங்க, ஊற வைக்கணும். அரை தம்ளர் கடலைப்பருப்பு, கால் தம்ளர் உளுத்தம் பருப்பு, கால் தம்ளர் பாயத்தம் பருப்பு, மூணு டீஸு உளுத்தம் பருப்பு. ஏன்னா கடலைப்பருப்பு அரை தம்ளர்னாக்கா அடை நல்லா பொறு பொறுன்னு நல்லா சாப்பிட நல்லா சாப்பிட்டியாக இருக்கும்னுட்டு தான் அது கூடுதலையாக போட்டிருக்கு அரை தம்ளர். அதெல்லாம் கழுவி அப்புறம்தான் ஊற போடணும். வைக்கிறேன், அதோட பட்டை மிளகாயும் சேர்த்து ஊற வைக்கிறேன். நாலு மணி நேரம் ஊறினாதான் நல்லா சீக்கிரம் மசியும். அரிசி ஊற வச்சாச்சு. கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பயத்தம் பருப்பு, பட்டை மிளகாய் எல்லாம் தனியாக அது ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுருக்குறோம். நாலு மணி நேரம் ஊறணும். ஊறி எடுத்துக்கும் போது தான் அரைச்சி மாவடை செட் ஆகும். அதுக்கு மேலே அடை சுட்டு செய்யணும். அரிசியும் பருப்பும் ஊறிட்டு அரைக்க போகிறோம். வாங்க, அரைப்போம். போட்டு முதல்ல அரைக்க போகிறோம். பாருங்க, அரிசி அள்ளி போட போகிறோம். பாருங்க, அரிசி எல்லா அரிசியும் அள்ளி போட்டு ஒரு கல்லில் அரைக்கிறேன். இதை அரைச்சி எடுத்துக்கிட்டு தான் அப்புறம் பருப்பு அள்ளி போடணும். அதெல்லாம் முன்னாடியே அரிசி தான் அரைச்சிக்கிட்டு தான் அப்புறம் பருப்பு அரைக்கணும். இந்த அரிசியோட அந்த சோம்பையும் போட்டு அரைக்கிறோம். எப்போதும் இட்லி தோசை இடியப்பம் ஆப்பம் சுட்டு சாப்பிட்றோம். ஒரு நாளைக்கு உரப்பு வடை செஞ்சு மாற்றி மாற்றி நைட்டுக்கும் சாப்பிட்டாலும் காலையிலையும் சாப்பிட்டாலும். சின்ன குடகல்லு அரிசி மட்டும்தான் முன்னாடியே அரைக்கிறேன். அப்புறம் இதை அரைச்சி அள்ளிக்கிட்டு தான் அப்புறம் பருப்பு அரைக்கணும். கிரைண்டரில் மிக்சியில் போட்டு அடித்தாக்கா அது நல்லா சூடாகிடும், பதமாக அள்ளிய முடியாது. நல்லா மாவு நைஸாக போட்டும். அதான் சின்ன கல்லையில் போட்டு அரைச்சாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சாலும் நல்லா பதமாக நம்ம அரைச்சி அள்ளி செய்யலாம். இது கல்லில் அரைச்சி செய்கிறது நல்லா வாய்க்கு ருசியாக இருக்கும், சாப்பிடவும் ஆரோக்கியமாக இருக்குங்களாம். அள்ள போகிறோம். மயஞ்சிட்டு அள்ளிடலாம். கடலைப்பருப்பு போட்டு அரைக்க போகிறோம். தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம். பாருங்க, வாரத்துக்கு ஒரு நடை போட்டு இந்த பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சி நம்ம சேர்த்து சாப்பிட்டாக்கா பிள்ளைகளும் நல்லா ஆர்வமாக சாப்பிடுங்க. ஏன்னா காயமெல்லாம் போட்டாக்கா உடம்புக்கு நல்லது, மப்பு கொடுக்காது. வேறு பலகாரமெல்லாம் செய்கிறதுக்கெல்லாம் அவசர பலகாரம் இதான் செய்து நம்ம காலையிலையும் சாப்பிட்டாலும் மத்தியானத்துக்கு நைட்டுக்கும் செய்து சாப்பிடலாம். நைட்டுக்கு டிஃபன் சாப்பாடு செய்து சாப்பிட்ற மாதிரிக்கே செய்து கொடுத்து பாருங்கள் பிள்ளைகளுக்கு, அதே ஆர்வமாக கேட்குங்க. மழிஞ்சிட்டு இப்போ அள்ளி எடுக்க போகிறோம். அள்ளிக்கிட்டு பூண்டு இருக்குது, அதையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி அள்ளி போட்டு நல்லா
வைக்க போறேன் பாருங்க. பூண்டு நல்லா வாசகமா இருக்கும். பூண்டை உரிச்சு போட்டு அந்த கல்லுல கொடக்கல்லே போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி அள்ளி போட்டு மாவோட கரைச்சிக்கிட வேண்டியதான். போடுறேன் பூண்டு அரைச்சி அள்ளி போடுறேன் மாவுல. மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. கரண்டி போட்டு கலக்கி விட்டு பெருங்காயத்தூள் கருவேப்பிலை போட போகிறேன். முருங்கை இலை போட போகிறேன். கருவேப்பிலை வெங்காயமெல்லாம் போட்டாச்சு. முருங்கை இலை போட போகிறேன். வெங்காயம் முருங்கை கீரை எல்லாம் போட்டு கலரி விட்றேன். இப்போ அடை ஊற்ற போகிறோம். இந்த தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றுறேன். அடை ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் தோசை கல்லில் அடி அடி பிடிக்கும். கருவாமல் இருக்கும்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். சுற்றிடும் இந்த அடை வெந்து வச்சு எடுத்துடுவோம். ரெண்டாவது அடை ஊற்றுறேன். அடை சுட்டுட்டேன். அப்போ சாப்பிட போகிறேன். எல்லாம் நல்லா கணக்காக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க. இன்னைக்கு சட்னி வைக்கல. நாட்டு சக்கரை தொட்டுக்கிட்டு தான் சாப்பிட போகிறேன்.